நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு வெண்ணெய் உண்ட வாயன் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய மகா பெரியோருடைய கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நவநீதன் என்று ஒரு பெயர். நவநீதம் என்றால் புதிதாக எடுத்தது என்று பொருள். அதாவது அப்போதான் புத்தம் புதிதாக எடுத்தது, அது எடுத்து ரொம்ப நேரம் ஆகலை, காலமாகிவிடவில்லை, அது அப்பொழுது தான் எடுத்தது என்று ஒரு பொருள். இந்த நவநீதத்தை தொட்டு கிருஷ்ண பரமாத்மாவை பெரியவர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக விவரிக்கிறார். புத்தம் புதியது எப்போ எடுப்போம்? காலையில் பால் காய்ச்சி ஆறச்செய்து உறைவிட்டு அதற்கு பிறகு மத்து கொண்டு கடைந்து அந்த வெண்ணெயை அப்படி கையில் திரட்டி எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அது புத்தம் புதியது தானே. இப்போது இந்த சம்பவத்தை அப்படியே வைத்துவிட்டு தத்துவத்துக்கிட்ட வருகிறார். நாம் எல்லோருமே பசுக்கள், நம் மனம் வெள்ளை வெளேர் என்று இருக்க வேண்டும். அதாவது அவருக்கு ரொம்ப வெள்ளை மனசு, வெள்ளந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சூது வாது தெரியாத வெள்ளந்தியாக வெள்ளை மனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போது தான் கண்ணங்கரேல் என்கின்ற கிருஷ்ணன் இருக்கானே, அவன் நம்மை தேடி வந்து ஆட்கொள்வானாம். கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரியவன் அப்படின்னு பொருள். கிராமப்புறங்களில் கருப்பன், கருப்பச்சாமி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது கருப்பனாக இருந்தாலும் சரி, கருப்பச்சாமியாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறிப்பது கிருஷ்ணனைத்தான். சில இடங்களில் கருப்பச்சாமி என்று சொல்லி அருவாளை வைத்து வணங்கி வழிபடுவார்கள். உருவம் இருக்காது, அருவாளுக்கு தான் அவங்க வடிவம். அதுவும் கிருஷ்ணனை குறிக்கின்ற ஒன்று தான். அவன் கருப்பானவன், ஆனால் அவன் யாரை ஆட்கொள்வான் தெரியுமா? வெள்ளை மனம் கொண்டவர்களை, தூய்மையானவர்களை அவன் ஆட்கொள்வான். அப்போ அவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். சரி, அவன் மட்டும் ஏன் கருப்பாக இருக்கான் அப்படின்னா, அவனுடைய கருப்பு இருக்கிறதே அது இருட்டு என்று நாம் கருதுகின்ற குருட்டு கருப்பு அல்ல. அவனுடைய கருப்பு மழை மேகம் போன்ற கருப்பு. மழை மேகம் கருத்தால் தான் மழை நிறைய கிடைக்கும். மேகம் கருப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் மழை இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனுடைய கருப்பு மேகக்கருப்பு. அந்த மேகக்கருப்பு இருக்கிறதே அது எப்படி மழையை சொரிகிறதோ அதுபோல் அவன் கருணையை நம் மேல் சொரிகின்றவன். அதனால் அவன் எப்படி அவன் ஏன் கருப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். சமஸ்கிருதத்தில் சியாமளன் அப்படின்னு பேர். சியாமளம் என்று சொன்னாலும் கருப்பு அப்படின்னு தான் பொருள். கணசியாமளன் அப்படின்னும் அவனுக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது ரொம்ப மிக கருத்த மேகம், மிக கருத்த மேகம் மிக நீண்ட மழையை நமக்கு பொழியும். தமிழில் இந்த சியாமளன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு சொன்னால் கார்வண்ணன் அப்படின்னு தூய தமிழில் இதற்கு பெயர். மேகம் கருக்க கருக்க மழையை கொட்டும். அந்த மழைநீர், ஆனால் அந்த மழைநீர் இருக்கிறது அது கருப்பாகவா இருக்கிறது? இல்லை, அது ஸ்படிகம் போல் எப்படி வெள்ளையாக இருந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கிறது, அதுபோல் கருப்பாக இருக்கிற கிருஷ்ணன் நம்மை ஆட்கொண்ட நிலையிலே அவன் செய்கின்ற அந்த அனுகிரகம் இருக்கிறது அல்லவா, அது நம்ம எல்லாம் முக்திக்கு நம்மை மேலான ஒரு பரகதி இருக்கிறது அல்லவா, அதுக்கு நம்மை இட்டு செல்கிறது. கார் முகிலிலிருந்து கண் கொள்ளா ஒளியாக மின்னல்கள் தோன்றுகிறார் போல் ஞான ஒளி நமக்குள்ளே அதனால் ஏற்படுகிறது. ஏன்னா அதே கார்மேகத்துக்குள்ளே தான் பளிச்சுன்னு பட்டு தெரிக்கிற மின்னல் இருக்கிறது. மின்னல் வந்து ஒரு நொடி தான், ஆனால் அந்த ஒரு நொடி வெளிச்சத்தையே நம்மால் கண்கொண்டு பார்க்க முடியாது. அதுபோல் அவன் நம்மை ஆட்கொண்டு விட்ட நிலையிலே நமக்குள்ளே ஒரு ஞான வெளிச்சம் ஏற்பட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீங்கி விடுகிறது. அவன் அப்படிப்பட்ட ஒரு பேரருளாளன். அதனால தான்
அவனுக்கு நவநீதன்னு பேர். இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த நவநீதன் இருக்கிறானே, இந்த சியாமளன் இருக்கிறானே, கனசியாமளன், இந்த கார்வண்ணன் இருக்கிறானே, இவன் வெளியே கபடும் சூதும் மாயமுமாக தோற்றம் காட்டினாலும் நாம் நம் மனதை பால் போல் வெளுப்பாக்கி கொண்டால் தூய அன்போடு நம்மை பரிபாலிக்க அவன் வருகிறான். அவன் வர்றது கூட இல்லையா, நம்மை அவன் திருடி கொள்ளுகிறான். கிருஷ்ணன் வந்து எப்பொழுதுமே வெண்ணெய் திருடுவான். நிறைய வீடுகளில் படங்களில் பார்த்துருக்கலாம், ஆயர்பாடி தங்களுடைய சிறுவர்களோடு கோபியர்களுடைய வீடுகளுக்குள்ளே நுழைந்து உரிப்பானையிலே வெண்ணெயை வைத்திருப்பார்கள். யாரும் கீழே வந்து எடுத்துடக்கூடாது, ஊர்ந்து வருகின்ற ஜந்துக்கள் வந்து அதில் விழுந்துடக்கூடாது, அது தூய்மையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக உரிப்பானையில் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த உரிப்பானைக்குள்ளே இருப்பதை கைக்கு எட்டாது. அதனால் என்ன செய்வான், நண்பர்களை குனிய செய்து அவர்கள் முதுகின் மேல் ஏறி நின்று அந்த பானைக்குள்ளே கையை விட்டு அள்ளி அள்ளி சாப்பிடுவான். இந்த படத்தை நாம் பார்த்துருக்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க மறந்துருப்போம். எப்படின்னா, இந்த வெண்ணெய் இருக்கிறதே இது ஒரு ருசி இல்லாத வஸ்து. இந்த உலகத்தில் எத்தனையோ உணவுப் பொருள் இருக்கிறது, அத்தனை உணவுக்கும் ஒரு ருசி உண்டு. மிளகாய்னா காரம், சர்க்கரைன்னா இனிக்கும், மாங்காய்னா புளிக்கும், பாக்குனா உவர்க்கும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ருசி உண்டு. ஒரு ருசியும் இல்லாதது வெண்ணெய். ஒரு ருசியும் இல்லாததை போய் இப்படி திருடி திங்கிறானே. கண்ணன் திருடி தின்னதை போல் நம்ம பிள்ளைகளும் திருடி திங்கணும் இல்லையா? முதல்ல அந்த காலம் போல் இன்றைக்கு உரிப்பானை இல்லை, அதில் வெண்ணெய் இல்லை, நம்ம வைக்கிறது இல்லை. இருந்தாலும் வெண்ணெயை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்களேன், நம்ம குழந்தைகள் வெண்ணெயை சாப்பிடாது. வெண்ணெய்க்குள்ளே சர்க்கரையை வைத்து கொடுத்தால்தான் சாப்பிடும், வெறும் வெண்ணெயை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த வெறும் வெண்ணெய் இருக்கிறது, அதை இவன் திருடி தின்பது எதை காட்டுகிறது தெரியுமா? நீ தூய்மையானவனாக, அன்பானவனாக, நேர்மையானவனாக, பக்தி உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, விளைவிளையர் என்று நீ இருந்துவிட்டால் நீ என்னை தேட தேவையில்லை. நான் உன்னை தேடி வந்து உன்னை திருடி ஆட்கொள்வேன். நீ என்னை தேடாத, நான் உன்னை தேடி வந்து ஆட்கொள்வேன் என்று சொல்லுவது தான் அந்த நவநீதம் என்கின்ற அந்த விஷயம் இருக்கிறதல்லவா, அதற்கு பின்னாலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருள். இன்னமும் இதற்கு பின்னாலே வந்து நாம் சிந்திப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய சங்கதிகள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு குறுகின கால அவகாசத்துக்குள்ளே பெரியவருடைய சிந்தனையை சொல்லும் பொழுது சுருக்கமாக சொல்ல வேண்டியிருப்பதனாலே நான் இத்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து சிந்திப்பதற்கு பல சங்கதிகள் காத்திருங்கள்.